வைகாசி மாத அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் நடந்த சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை பூந்தமல்லியில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு அலங்காரங்களுடன் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனை காண பூந்தமல்லி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு மகா சண்டியாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிரத்யங்கரா தேவிக்கு மிக பிரம்மாண்டமான மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு பிரம்மாண்டமான மகா அபிஷேகம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள ஸ்ரீ தானா முளைத்த மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மணப்பட்டியில் உள்ள ஸ்ரீ தானா முளைத்த மாரியம்மன் கோவிலில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு பால் குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.